என்னதான் இருக்கிறது குணா குகையில்? மறைந்திருக்கும் பொந்துகள், அடுக்கடுக்கான ஆழமான குகைகள், வெளிவராத மர்மம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்பட்டு நடிகர் கமல்ஹாசனின் குணா படத்திற்கு பிறகு குணா குகை என்று பெயர் பெற்ற குகையானது மலையாள படமான மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் வெளியீட்டுக்கு பிறகு மீண்டும் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. குகைக்குள் அதன் சூழல் தெரியாமல் இறங்கியவர்கள் அனைவரும் இறந்து போனதும், அவர்களின் எலும்பு கூடு கூட கிடைக்காததும் ஆகப்பெரிய ரணமான வரலாறு என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த நேரத்தில் குணா குகையின் ஆழமான வரலாற்று பக்கங்களை சற்றே புரட்டி பார்க்கும் முயற்சியே இந்த சிறப்பு தொகுப்பு. எட்டி பார்த்தாலே கிறுகிறுப்பை உண்டாக்கும் ஆபத்தான பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே பிரம்மாண்டமாய் வானுயர அமைந்திருப்பதுதான் கொடைக்கானல் தூண் பாறைகள். இந்த தூண்களின் உள்ளே ஆழமாக பல அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்ட குகைகளாக பள்ளத்தில் நீண்டு கொண்டே இருப்பதுதான் பேய் குகை என ஆங்கிலேயரால் அழைக்கப்பட்டு குணா பட பிரபலத்திற்கு பின்னர் குணா குகை என்று மாறிய குகையாகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த குகைக்குள் சாகச பயணம் செய்யும் அவர்கள் உள்ளே சில நாட்கள் தங்கி உணவு சமைத்த காரணத்தாலும், அதில் செல்பவர்கள் பலர் உயிரிழந்ததாலும் டெவில்ஸ் கிச்சன் என கால ஓட்டத்தில் குகைக்கு பெயர் வந்ததாக கூறுகின்றனர் உள்ளூர்வாசிகள். அந்த காலத்தில் வந்து அதுக்கு பேர் வந்து டெவில் கிச்சன். டெவில் கிச்சன்னா வெள்ளக்காரங்க வந்து போய் ஆராய்ச்சி பண்ணி தங்கி இருந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய இடம் அது. அப்படியாப்பட்ட இடம் நல்ல இயற்கையாக இருந்தது. நல்ல கீழே எல்லாமே போய் பார்ப்பாங்க, எல்லாம் வருவாங்க போவாங்க. அப்போல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. குணான்னு படம் எடுத்ததுக்கப்புறம் அந்த குணா கேவ்னு வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த சூசைடு அது இது நிறையா நடந்தது. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே எல்லாமே நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் போகிற டூரிஸ்ட்டுக்கு தான் அந்த கமல்ஹாசன் குதிக்கிற மாதிரி குதிக்கிறது, அதை செய்கிறது, இதை செய்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி அசம்பவம் நடக்கிறது. ஆனால் அது அருமையான இடம். இதுமே அந்த மாதிரி இடம் எல்லாம் யாருக்கும் எங்கேயும் கிடைக்காது, எந்த ஊருக்கு போனாலும் கிடைக்காது. ஆழமான குகை என்றாலும் ஆங்காங்கே சூரிய ஒளிப்பட்டு இருளும் ஒளியுமாக பார்த்தாலே பதற்றத்தை உண்டாக்கும் இந்த குகைக்குள் நாமும் ஒருமுறை சென்று பார்க்க வேண்டும் என்று படையெடுத்த பலர் காணாமல் போயுள்ளனர். குறிப்பாக குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடல் முழுமையாக குகைக்குள் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இருவருக்கும் இடையிலான ரொமான்ஸை தாண்டி குகையின் அழகியலை காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் சந்தான பாரதி. அந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டதை தாண்டி பல மடங்குகள், பல அடுக்கடுக்கான குகைகள், முடிவே தெரியாத தரைத்தளம் வரை நீண்டிருப்பதுதான் நிதர்சனம். இது தெரியாமல் ஆர்வத்தில் குகைக்குள் சென்ற பலர் புற்கள் மற்றும் புதர்களால் கண்களுக்கு தெரியாமல் மறைந்துள்ள பொந்துகளில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் சுமார் 25-க்கும் மேற்பட்டவர்கள் இந்த குகைக்குள் சென்று இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2006 இந்த குகைக்குள் சென்ற நண்பர்கள் குழுவில் ஒருவர் சிக்கி கொண்ட நிலையில் பெரும் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்படுகிறார். சுமார் 600 அடி ஆழத்தில் அவர் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த உண்மை சம்பவத்தை தான் கொஞ்சம் த்ரில்லர் மசாலாவுடன் சேர்த்து மஞ்சுமெல் பாய்ஸ் படமாக கொடுத்துள்ளார் இயக்குனர் சிதம்பரம். இதற்கிடையே தொடர் உயிரிழப்புகளுக்கு பின்னர் குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள ஆழமான பள்ளத்தாக்கு பொந்துகளை இரும்பு வேலி உதவியுடன் மூடியும் குகை பகுதியை நெருங்க முடியாதவாறு தடுப்புகள் அமைத்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனால் கடந்த 7 ஆண்டுகளாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்பது சற்று ஆறுதலான செய்தி.
ஏற்கனவே குணா படத்தின் மூலம் பிரபலமடைந்த இந்த குகை தற்போது மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் மூலம் மீண்டும் அனைவராலும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதனால் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் கடந்த சில தினங்களாக கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் குகை வரை செல்ல முடியாவிட்டாலும் அதன் முகப்பு பகுதி வரை சென்று காணும் அளவிற்கு வனத்துறை உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் சுற்றுலா ஆர்வலர்கள். வனத்துறை சார்பா ஒரு நுழைவு கட்டணம் வாங்கி அந்த பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே போகக்கூடியவர்கள் அந்த குகையோட மேல் பகுதி அந்த மண் பகுதிக்கு மட்டும்தான் போக முடியும். அதை எட்டி பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம இந்த மாதிரி குகைகளை பல்வேறு நாடுகளில் பார்த்துருக்கோம். பல்வேறு கோயில்களில் இருக்கக்கூடிய குகைகள் எல்லாமே இதை வந்து ஒரு சீரான ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு இரும்பு வடிவ ஒரு படிக்கட்டுகள் வச்சுருப்பாங்க, ஒரு மின் வசதி ஏற்படுத்தி அதில் வந்து சைட் லைட்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த கேவ்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பான எல்லை வரைக்கும் அனைத்து பகுதியும் நம்ம காமிக்காமல் இருந்தாலுமே குறிப்பிட்ட தூரம் ஒரு சில அடி தூரங்கள் சென்று வர மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க பல்வேறு நாடுகளில். அதையே ஒரு முன்னுதாரணமாக கொண்டு இந்த சிறப்பம்சம் கொண்டு இந்த குகையை கொஞ்ச தூரம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய வகையில் வனத்துறை நல்ல ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி இதை காணும் வழிவகை செய்யணுன்றது தான் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம்.